ஷர்வின் ஹோம்ஸ்லேருந்து நான் கணேஷ் பேசுகிறேங்க. இப்போ நம்ம இங்கே இருக்குன்னா மாடம்பாக்கத்தில் இருக்குங்க. இங்கே ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தாங்க நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம். அகரம் தன் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம அதை பக்கம் தாங்க வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலுக்கு வரதா இருந்தால் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 போர்ஷன் இருக்குங்க. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 1 BHKவும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 2 BHKவும் இருக்குங்க. இதுதாங்க இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அதாவது 1200 சதுரடிங்க. இதோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இதோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் ஃபேஸிங்க. இதோட ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 அடி ரோடுங்க. இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் தாங்க ஆகுது. இதோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30க்கு 40ங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டெவலப்டான ஏரியா தாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வீடுங்க இருக்குங்க. ஸோ உங்களுக்கு எந்த பயமும் கிடையாதுங்க. வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி உள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டெப்ஸுக்கு கீழே உங்களுக்கு போர் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபேஸ் கரண்ட்டும் இருக்குங்க. ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய கார் நிப்பாட்டுற அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக தாங்க இருக்குது. இதில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 BHKங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 BHKங்க. வாங்க நம்ம ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற போர்ஷனை பார்த்துடலாங்க. நீங்கள் உள்ளே என்ட்ரானே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஹாலுங்க. ஹாலில் நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் கிச்சன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காமன் டாய்லெட் அண்ட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த செலவும் பண்ண வேண்டியதில்லைங்க. உங்களுக்கு ஒயிட் வாஷ்லேருந்து எல்லாமே பண்ணியிருக்குங்க. அது இல்லாமல் இந்த வீடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக தாங்க இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கிளீனிங் ஒர்க் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே வர வேண்டியதாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி டு ஆக்குபை தாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், யூனிவர்சிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குங்க. ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டெவலப்டான ஏரியா தாங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தாங்க. நல்ல ஸ்பேஷியஸாக தாங்க இருக்குது. உங்களுக்கு அந்த எண்ட்லேருந்து காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் இந்த பெட்ரூம்லேருந்து வெளியில் வந்தோடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிச்சனில் பார்த்தீங்கன்னா பின்னாடி போகிறதுக்கான டோர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17000 ரூபா ரெண்ட் வருங்க. நீங்கள் வெளியில் வந்தோடனே லெஃப்ட் சைடில் உங்களுக்கு மேலே போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்தோடனே உங்களுக்கு இன்னொரு ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. மேலே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு வராண்டா மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே கிளாஸ் டோர் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வெயிலும் உள்ளே வராதுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த டோரை ஓப்பன் கூட பண்ணிக்கலாங்க. உள்ளே நல்லா உங்களுக்கு காற்று வருங்க. மேலே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு சேஃப்டிக்காக இரும்பு கேட்டும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் உள்ளே என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஹாலுங்க. ஹாலே நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரைட் சைடில் உங்களுக்கு இன்னொரு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் அண்ட் டாய்லெட் அண்ட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு காமன் டாய்லெட் அண்ட் பாத்ரூம் வெளியில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உள்ளே வரும்போது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த பெட்ரூமுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் டாய்லெட் அண்ட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம ஃபஸ்ட்டு கிச்சன் பார்த்துடலாங்க. இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தாங்க. நிறைய ஸ்பேஸ் விட்டு தாங்க கட்டியிருக்காங்க. நீங்கள் கிச்சன் உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்கனி போகிறதுக்கான டோர் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காத்தோட்டமாகவும் வெளிச்சம் வர மாதிரியும் தாங்க இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த பால்கனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கான சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க.
நீங்கள் கிச்சன்லேருந்து வெளியில் வந்தோடனே லெஃப்ட் சைடில் நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தாங்க, நல்ல ஸ்பேஷியஸாக தாங்க இருக்குது. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் தாங்க இருக்குது. நீங்கள் இந்த பெட்ரூம்லேருந்து வெளியில் வந்தோடனே நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தாங்க, நல்ல ஸ்பேஷியஸாக தாங்க இருக்குது. இந்த பெட்ரூமில் உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் அண்ட் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம்ங்க, நல்ல பெரிய பெட்ரூம் தாங்க, நல்ல ஸ்பேஷியஸாக தாங்க இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ரீசனபிள் ப்ரைஸுக்கு தாங்க வந்திருக்கு. நீங்கள் யாராவது இந்த ஏரியாவில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த ஏரியாவில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான ஏதாவது லீகல் டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை லீகல் சப்போர்ட் தேவைப்பட்டாலோ எங்கள் லீகல் டீமுடைய காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க, அவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 68 lakh சொல்கிறாங்க, அதாவது 68 lakh சொல்கிறாங்க, நெகோஷியபிள் தாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குங்க, அவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.